ஆக்சுவலி இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரீத்தி கிருஷ்ணன் சொல்லிட்டு இது ஒரு மிக முக்கியமா அத்தியாவசியமா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ற ஒரு பேரண்டிங் டிப்ஸா அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம். ஏன்னா நம்ம ஜென்ரலா ஒரு டிராவல் பண்றோம், கார்ல போறோம்னா கூட குழந்தைங்க வந்துட்டு பேசக்கூடாது, அமைதியா வரணும், நம்ம பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தடுக்கிறது உண்டு. நானும் பிரீத்தியும் வந்துட்டு இப்ப உமன்ஸ் டே கூட ஒரு மூவிக்கு போயிருந்தோம். அப்ப வரும்போது கிட்ஸ் பயங்கர சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் அதை மீறி நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். இன்னொரு இன்சிடென்ட் நான் பாத்திருக்கேன், அவங்க வந்து அவங்க வீட்டு திருவிழாக்கு போயிருந்தப்ப ஒரு பெட்ல அவங்க உட்காந்து பேசுறாங்க, நான் ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். ஒரு மூணு குழந்தைங்க அந்த பெட்ல விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு 100 டைம்ஸ் ஆகுது பிரீத்தி மேல வந்து விழுந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப ஐஸ்வர்யா மேல ஒரு 100 தடவை வந்து விழுதுனா இங்க உட்காந்துருக்கேன், இல்ல மேல விழுகாம விளையாடுங்க, தள்ளி விளையாடுங்க, இல்ல அமைதியா இருங்க, நானும் ஆன்ட்டியும் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஈவன் லெனன் மொபைல் பேசினா கூட அப்பா போன் பேசிட்டு இருக்காரு, டிவி வால்யூம் குறைக்கணும், இல்ல நீ வந்துட்டு அமைதியா விளையாடணும் அப்படின்னா அதிகமா சொல்றதுண்டு பிள்ளைங்களை வந்து கரெக்ட் பண்றதுக்காண்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, வித்தியாசமாவும் நான் பார்த்தேன். என்னன்னா குழந்தைங்க அவ்வளோ சவுண்டா பேசும்போது அவங்க அதை கொஞ்சம் கூட, அதாவது பல்ல கடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இல்ல, அவங்க வந்து இரிட்டேட்டே ஆகல, அவங்க அதை மைண்ட் பண்ணிக்கவே இல்லை, அவங்க அந்த விஷயமாவே கண்டுக்கல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நம்ம எல்லாமே ஜென்ரலாக கரெக்ட் பண்ற பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது சத்தமா பேசினா, இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தா கூட டிவி வால்யூமை குறைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அப்போ பிரீத்திட்டு கேட்டேன், உமன்ஸ் டே அன்னைக்கு கேட்டேன், பிரீத்தி ஆக்சுவலி இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தா சத்தம் போடாத, நானும் ஆன்ட்டியும் பேசிட்டு இருக்கோம், நீங்க மெதுவா பேசுங்க, இல்லை நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துக்குவாங்க இப்படி தானே சொல்லுவாங்க, பட் நீங்கள் எதுவுமே கரெக்ட் பண்ணவே இல்லையே குழந்தைங்கள. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப புதுசாக வந்து நீங்கள் இரிட்டேட்டே ஆகலை, நீங்கள் ரொம்ப கூலாக இருந்தீங்களே, அது இதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரீத்தி எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, பேபி நம்ம இந்த உலகத்துக்கு வந்து 36 வருஷம் ஆச்சு, 36 வருஷம் ஆன நம்மளுக்கே பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண இவ்வளோ விஷயம் இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு வந்து 6 வருஷம் 7 வருஷம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. டிவி பார்த்துட்டு இருக்கும் போது குழந்தைங்க ஃபோன் வருது, நான் ஃபோன் பேசுகிறேன், டிவி எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆக வேண்டியது நான் தானே, என் குழந்தை இல்லைல்ல. அதே மாதிரி நம்ம பெரியவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், அந்த இடத்துல குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆக வேண்டியது அது ரெண்டு பெரியவங்க தான், குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, நீங்கள் தூரம் போய் பேசுங்கன்னு தான் நான் சொல்லணும். நான் எப்படி வந்து நான் இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க, இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதனால குழந்தைங்க தூரம் போய் விளையாடுங்கன்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்க வந்து அவங்க உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க வந்து டிசிப்ளின், ஸ்ட்ரிக்ட்டு, ஒபீடியன்ஸு உட்காரணும், படித்து முடிச்சாகணும், அதுவும் 100 out of 100 எடுக்கணும் இல்லை, அவங்க எல்லாமே தெரிஞ்சு வளரணும்னு நான் பண்ணுவேன். அந்த டைம் தவிர மித்த டைமில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ண. இப்போ நான் இங்கேருந்து அடையார் போயிட்டுருக்கேன், ஒரு மூவிக்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், என் அப்பா காரில் உட்காந்துட்டு அம்மா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா, நீ வந்து அமைதியாக வாங்க அமைதியாக வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரோட் சென்ஸ் எல்லாமே பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறது. நம்ம வீட்டிலேருந்து அங்கே போக 1/2 hour ஆகும், அந்த 1/2 hour அந்த குழந்தைங்க அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் குழந்தைங்க ஜாலியாக இருக்கிறது தான் மூவியே போகிறோம், ஆனால் அது குழந்தைங்க அதை அனுபவிக்கவே முடியாது. அவங்க எவ்வளோனா பேசிட்டோம், கதை அவங்க எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கதை பேசுவாங்க, அவங்க ஸ்கூல் தவிர படிக்கிற அந்த 2 hours தவிர மித்த டைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் கிடைக்குது தூங்குற டைம் போக. அந்த டைமில் அவங்க பேசிட்டோம், விளையாடட்டும், சண்டை போடட்டும், கீழே விழுகட்டும், எந்திரிக்கட்டும், ஆபத்து இருந்தால் மட்டும் இடிச்சுக்குவாங்க, இல்லை நெருப்பு கத்தி இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம தடுக்கணும். மித்த டைமில் குழந்தைங்களை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் அப்படின்ட்டு சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1 week நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டேன், குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே சத்தமாக பேசாதீங்க, குழந்தைங்க விளையாடி மியூசிக் கேட்டுட்ருக்காங்க, இல்லை இது பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே ஃபோன் பேசினா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கரமான ஆத்ம திருப்தி இருக்குது. நம்ம ஒரு பேரண்டிங்கில் எவ்வளோ ஒரு தப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம், நம்மளுக்கு கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்னும் நம்ம கற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இது நம்ம மாற்றும் பொழுது குழந்தைங்க அதனால நம்ம டக்கு டக்குனு கோவப்பட்டுருவோம், எரிச்சலாயிருவோம், சம்டைம்ஸ் பெரியவங்க பேசிட்டு போகல எப்படி டக்குன்னு அடிச்சிருவாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க, ஆனால் குழந்தைங்க அப்படி விட்டால் சீரியஸாக அந்த ரெண்டு குட்டி ஏஞ்சல்ஸும் கிஃப்டட். நான் இப்போ சொன்னேன், நான் பார்த்த ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாம் நீ தான் பிரீத்தி, உனக்கு நான் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கம்ப்ளீட் ஐ ஃபீல் ஸோ கம்ப்ளீட் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு விஷ் பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ் டு பிரீத்தி, என் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே தி டீச் மீ, ஐ தேங்க் காட், எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க, திருத்துவாங்க, நிறைய எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள எந்த ஈகோன்ற ஒரு வேர்டே இருக்காது, எவ்வளோ
ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே நான் நிறைய பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்க ஒரு பேரண்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே தேர் ஃபுல்ஃபில்டு. அதுதான் அவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கேரி பண்ணுறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவுது. லவ் யூ ஆல். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.